அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஹப்சின் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ட்ரெடிஷ்னலான தம் ரூட் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மேரேஜ் ஃபங்க்ஷனில் சீர் செய்கிறதுக்காக இந்த ஸ்வீட்டை மெயினாக செய்வாங்க. இதை நம்ம பாரம்பரியமான முறையில் ஈஸியாக குயிக்காக ஒரு மணி நேரத்துக்குள்ளே எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் 2 கிலோ ரவா எடுத்திருக்கேன், 2 கிலோ சுகர், 1 கிலோ நெய், 30 முட்டை, 10 ஏலக்காய் வந்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி விறகடுப்பில் மண் வச்சு அதை நல்லா ஹீட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம அந்த முட்டையெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்வீட்டுக்கு நாட்டு முட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு நாட்டு முட்டை கிடைச்சாலும் நீங்கள் அதையே எடுத்துக்கலாம். இப்போ எல்லா முட்டையும் சேர்த்தாச்சு. இப்போ 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்மளை பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதெல்லாம் பீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபில்ட்ரு வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது முட்டையோட அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் நம்மளுக்கு இல்லாமல் இருக்கும். இப்போ இது கூட நான் 1.25 கிலோ சுகர் ஆட் பண்ணுறேன். ஏன் 1/4 கிலோ கம்மி பண்ணிட்டேன்னா, நான் கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ண போகிறேன், அதனால் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். இப்போ 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் கரையிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். எல்லாம் கரைஞ்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து எங்கள் அம்மா சொன்ன சீக்ரெட். இது நான் 15 கிராம் அளவுக்கு பூஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 கிலோ நெய் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 கிலோ நெய் வந்து நான் லாஸ்ட்டாக நட்ஸ் ஃப்ரை பண்ணி சேர்க்க போகிறோம், அதுக்காக அது வச்சுருக்கேன். இப்போ நெய் எல்லாத்தையும் அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் ஹட்ஸ் அண்ட் அக்மார் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட 2 கிலோ ரவா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரவை வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போது பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து கேஸ் ஸ்டவ்வில் வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு கை விடாமல் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது இன்னும் கொஞ்சம் கலராக வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம், நான் சேர்க்கலை. இது ரெடி பண்ணிகிட்டே இருக்கும் போது நம்ம விறகடுப்பு எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்கணும், மண்ணு நல்லா சூடாக இருக்கணும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி பபுள்ஸ் வரும். இதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் நம்ம நட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு நான் பேலன்ஸ் வச்சுருந்தேன் நெய், அதோட ஆட் பண்ணிக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி திராட்சையை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை பேட்டரோட சேர்த்துடலாம். இப்போ எல்லா நட்ஸையும் நம்ம சேர்த்தாச்சு. இதை ஒன்ஸ் நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஹீட் பண்ணி வச்சுருந்தோம் மண்ணு மேலே. இந்த பேட்டர் வச்சிடலாம். மேலே லிட் போட்டு மூடிட்டு கீழே உள்ள நெருப்பு துண்டெலாம் எடுத்து மேலே சேர்த்துக்குங்க. கீழேயும் நெருப்பு வந்து லைட்டாக எரிஞ்சிகிட்டே இருக்கணும். இப்போ 20 மினிட்ஸ்க்கு நம்ம பாயில் பண்ண போகிறோம்.
நம்ம 50 மினிட்ஸ் கேஸ் ஸ்டவ்லேயே நம்ம குக் பண்ணிட்டோம், அதனால் சீக்கிரமாகவே இது குக் ஆகிடும். பாருங்கள் மேலே நல்லா கோல்டன் கலர் ஆகிடுச்சு. இப்போ வெந்துருச்சாண்டு ஒரு நைஃப் வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள் நான் ஒட்டாமல் வந்திருக்கு, நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இது ஆறினதுக்கப்புறம் நம்ம பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம தம் ரோட் கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்வீட் செஞ்சாலே வீடு ஃபுல்லாகவே ரொம்ப வாசனையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.